பிரைசலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, வணக்கம். யூடியூப் நேயர்களே, நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தால், மோகன்ஸ் இயேசு விடுவிக்கிறார் மோகன் சிலாசர் ஐயவர்கள் பாவையா அப்படி ஒரு தலைப்பில் பேசப்படும். அருமையான தேவ ஜனமே, நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த யூடியூப் சேனல் வந்ததோ, சாத்தான் வந்து அநேக குறை சொல்றதுக்குள்ளே மண்டக்குள்ள சாத்தான் பூந்துட்டான், செல்லுக்குள்ளே சாத்தான் பூந்துட்டான். பூந்து என்ன செய்தானா, அருமையான சுவிசேஷகர் அருமையான மோகன் சிலாசர் ஐயா அவர்கள், அவர்களை பற்றியும் அவர்கள் மனைவியை பற்றியும் யூடியூப்பில் போட்டு அவரை பற்றி ரொம்ப தரமட்டமாய் யூடியூப்பில் போட்டு அவங்கது, அதாவது வசனத்தை அவரை புரட்டினா கண்டனம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அவரை போட்டு கிண்டல் அடிக்கிறது, பரியாசம் பண்ணுறது, அவர் தலையை தூக்கி பொம்பளை தலையில் ஒட்ட வைக்கிறது, ஏட்டி புட்டியான வேலை செய்கிறது, நல்லா சாத்தா வந்து கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள தாம்பல்ல குத்தி அதை மோந்து பார்த்தா நாரும்னு சொல்லி அளவுக்கு வச்சுக்கிட்டான். அதாவது தப்பு செய்வனை கண்டனம் பண்ணி பேசலாம், ஆமாம், வசனத்தை புரட்டு தான், சபை காசை புறம் கலவாங்க, ஏமாத்தான், திட்டத்தனம் பண்ணுறானா, அவனை வந்து அந்த மாதிரி ஊழியக்காரன் கள்ள ஊழியக்காரங்களை கள்ள ஓனாய எச்சரிக்கலாம், வேதம் சொல்லுது, அதை பற்றி தப்பு இல்லை, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை ஊழியக்காரங்களை எச்சரிக்கலாம். ஆனால் மோகன் சீலாசர் சரியா பாவையன் நல்லா தான் சுவிசேஷம் ஊழியம் பார்க்காரு, வட இந்தியாவில் மிஷினரி அவரை போல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிக ஊழியக்காரங்க அனுப்புகிற வேறு ஊழியக்காரங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, வேறு தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, வாழ்த்துக்கள், காட் ப்ளஸ் யூ, ஹாலேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் சிந்திக்க வேண்டும், ஒரு சுவிசேஷகரை, ஒரு மோகன் சிலாசர் ஐயா அவர்களை, அவர் வீட்டம்மாவை, ஐயா உடம்பு சொல்லினா ஆஸ்பத்திரிக்கு போகத்தான் செய்வாங்க, இயேசுநாதர் சுகப்படுத்துவார், நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், எச்சு எதுக்கு துப்புனார், அந்த மண் எதுக்கு பசஞ்சார், கண்ணில் எதுக்கு போட்டார், எச்சில் ஒரு மெடிசன் இருக்குது, சீரண சக்தி உண்டாக்கணும், அது எச்சில் போட்டணும், இந்த எச்சியை காலையில் எடுத்து இந்த பத்து இருக்க போகிறோம், கரும்புங்க சமூக பல்வழக்காக எச்சு எடுத்து போட்டு போகிறோம், சுத்தமாக ஃபினிஷிங் ஆகும், அப்புறம் அந்த குளத்தில் போய் எல்லாமே இறைவன் வந்து நன்மைக்காகத்தான் செய்தார். ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தா அறவேக்காட்டு கிறிஸ்தவன், பைபிளை ஒரு தடவை கூட படிச்சிருக்க மாட்டான், தெளிப்பு ஞானசானம் கொடுக்குற கிறிஸ்தவன், வெள்ளடிக்கப்பட்ட கிறிஸ்தவன், வஞ்சிக்கிற கிறிஸ்தவன், ஜாதி பார்க்கலாம் சொல்கிற கிறிஸ்தவன், பல இடத்து அந்த மக்களை ஏமாற்றி வஞ்சித்து பல கோடி சம்பாத்தியம் பண்ணி பல தலைமுறை சேர்த்து வைக்கிற கிறிஸ்தவன், இப்படி எத்தனை பேரும் இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டனம் பண்ணுங்கள். ஆனாலும் மோகன் சி லாசர் சையா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல ஊழியம் பார்க்காரு, சுவிசேஷ அறிவிக்காரு, பிரசங்கம் பண்ணுறாரு, டிரக்ஸ் கொடுக்காரு, ஞானமாக செயல்படுறாரு. ஊருக்குள்ளே போகும்போது சிலவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க, அப்படி பேசக்கூடாது, ஞானமாக செய்யணும், அவங்களை அடிச்சு போட்டாங்க, நாங்கள் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணோம், நேற்று வந்தவங்க பேசுகிறதையும் பேசுகிறாங்க, அதான் நாங்கள் அடித்தோம், நீங்கள் அழகாக பேசுகிறேன்னு சொல்லி ஞானமாக பேசக்கூடியவர் தான் மோகன் சி என் லாசர் சையா அவர்கள். ஆமாம், மதியனமாக பேசாமல் நல்லபடியாக பேசக்கூடிய ஐயா. ஆமாம், மோகன் சி என் லாசர் சையா அவர்களுக்காக எல்லோரும் ஜோம் பண்ணுங்க, காய்க்கிற மனம்தான் கல்லறிவிடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு பிரபலமான ஒரு வேர்ல்டு ஸ்பிகர் ஒரு ஊழியக்காரர், அவரை போய் போட்டு பாவன் அவரே படாத பாடு அவரையே பிடிச்சி யூடியூப்பில் போட்டு கொமா கொமா குமைக்கிங்க, உங்களுக்கு என்ன யூடியூப்பில் என்ன கோடிக்கணக்கான ரூபாயாக கொடுக்காங்க ஐயா, அதெல்லாம் எல்லாம் கடவுள் பார்த்துட்டுருக்காரு, இல்லாத உள்ளாக சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினது வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு அதிகாரியை பற்றி ஒன்றுமே பேசலை, ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல்காரர் பேர் சொல்ல வரும்ல, அவரை பற்றி அவர் அப்படி போலீஸ்காரங்கள சாரி ஏதோ ஒரு அதிகாரியை பற்றி சப்பா சொன்னார்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்ல, அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியம் பார்க்காரு, உடந்தியால் மிஷினரி அநேகர் அனுப்பியிருக்காரு, ஐயராது உழைக்காரு, ஒரு ஸ்தாபனத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்புறம் தான் தெரியும். முன்னே சில ஆடு முட்டும் மோதும் ஓடும், இவ்வளோ பேரம் பார்க்கணும், இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நிர்வாகம் பார்க்கணும், அந்த மூணாம் செடியில் பிரசங்கம் பண்ணுறாரு நான் மோகன் சிலாஸ் ஐயாவர்கள், அதெல்லாம் எவ்வளோ கடினமான காரியம், நாக்கு த உணர்ந்து போயிடும், திடீர்னு வயிற்று பிறக்கு புறச்சி வந்தால் வயிற்று போக்காயிரும், யூரின் வரணும், ஏ அப்பா எவ்வளோ கஷ்டங்க, அத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் இருந்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறா, ஒரு சித்தம் இல்லாமல் ஒரு தேவனுடைய மனுஷனை அவர் எடுத்து பயன்படுத்துவாரா. அருமையான கிறிஸ்தவ ஜனமே, நாம் சிந்திக்க வேண்டும், அருமையான மோகன்சியன் லாசரசையா அவர்களை பற்றி, அவர் மனைவியை பற்றி தப்பாகவோ அவதூறாக பேசாதீர்கள், அது நமக்கு ஒரு ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். இப்படி தான் அவரை பற்றி தப்பு தப்பாக அஞ்சு பொம்பளைகளை பற்றி அவரை பற்றி சேர்த்து வருஷம் தப்பு தப்பாக பேசினார் ஒரு ஆள், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இடத்துல வச்சு அவர் அடிச்சு போட்டாங்க. அதனால் தேவன் நியாயம் தீர்ப்பார், நீதி உள்ள நியாயாதிபதி, வசனத்தை மோகன் சிலாசரை புரட்டினா கண்டனம் பண்ணுங்க, எச்சரிங்க, தவறை சுட்டி காட்டுங்க, அது தப்பு இல்லை, அது நான் ஒத்துப்போகிறேன். அதுக்காக மோகன் சிலாசரையை பற்றி தேவையில்லாமல் பேசாதே, அவர் ஒரு நல்ல சுவிசேஷகர், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பிரசங்கியார், அவர் ஒரு சுவிசேஷகர், அவர் ஒரு எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வடந்தியால் அநேக ஊழியக்காரர் நடிப்பி கிறிஸ்மஸுக்கு பண்டபலாரம் கொடுக்காங்க, சாப்பாடு கொடுக்காங்க, துணிமணி கொடுக்காங்க, ட்ரஸ்ட்லேருந்து அறக்கட்டிலேருந்து எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, நன்மையெல்லாம் எடுத்து போடுங்களேன், அந்த நன்மையை விட்டு போட்டு அவர்கிட்ட இருக்க குறைபாடுகளையே சொல்லிக்கொண்டிருக்கிறேன், இது நியாயமா, நியாயமா, இது நியாயமா, இது நியாயமா, நியாயம் இல்லை, க
கட்டதாமத வார்த்தை ஆசிரியர் பெருமானே.